உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி உன்னால் முடியாது இயலாது என்று ஒருவர் அல்ல இருவர் அல்ல இந்த உலகம் முழுவதும் சொன்னாலும் முடியும் என்ற நம்பிக்கையோடு நரை போட்டு பாருங்கள் வெற்றி தனது வெற்றி கதவுகளை திறந்து வைத்து உங்கள் வருகைக்காகவே காத்துக் கொண்டிருக்கும் இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்குள் விதைத்து உங்களை வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணிபால் ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் எங்களுக்கு கால் கால் பண்ணி கேட்கலாம் பண்ண ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம் உலகம் எங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மிகழ்கின்றேன் சார் பணம் அப்படிங்கிற மூன்று எழுத்து எவ்வளவு பிரபலமோ அதே மாதிரி பிரபலமான முன்னோரு மூன்று எழுத்து வந்து கடன் சார் பிரபலம்னாலே இருக்கும் இல்லைங்களா அமைப்பு உதாரணங்கள் சொல்லலாம் ஒரு லக்னத்திற்கு ஆறாவது இடம் தான் கடன்கார சின்னஸ்தானம் எட்டாவது இடம்ன்றது ஒரு அவமான சின்னஸ்தானம் அந்த ஆறாம் இடத்தால உயர்ந்தவர்களும் உண்டு எட்டாம் இடத்தால் உயர்ந்தவர்களும் உண்டு தாழ்ந்தவர்களும் உண்டு அதை ஒன்றை வைத்து மட்டும் ஆறாம் இடம் கடன் எட்டாம் இடம் கடன் பர்டிகுலராக சொன்னால் அது நிற்கக்கூடிய நிலையை வைத்துத்தான் உயர்வு தாழ்வு அந்த அடிப்படையிலே கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அன்பர் தன்னுடைய ஜாதகத்தையும் தன்னுடைய மனைவி ஜாதகத்தையும் எடுத்து என்னுடைய அலுவலகத்திலே ஜாதகம் பார்க்க வந்தார் அவர் பிறந்திருப்பது பாருங்கள் கடக பிறந்திருக்கிறார் சனி பத்தாம் பாவத்திலே நீசதாரையிலே வலுமை பெற்ற தசமகேந்திரத்தில் நீசம் என்று சொன்னாலே வலு குறைவு என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள் உச்சனை விட அதிகமான பவர் தசமகேந்திரத்தில் இருக்கும் பொழுது சனிக்கு அதனோட கூட யார் அமர்ந்திருக்கிறார் என்றால் சுக்கரனும் அமர்ந்திருக்கிறார் நடைமுறையிலே கடக லக்னத்திற்கு சனி திசை சனி புத்தி நடைமுறையிலே அவர் என்னுடைய நிகழ்ச்சி பலதரப்பட்ட தொலைக்காட்சியில் அன்றைய தினம் பார்த்துவிட்டு என்னை பார்ப்பதற்காக அவர் என்னுடைய சென்னை அலுவலகத்தில் வந்தார் வந்திருந்தவருடைய கணத்துக்கு பத்தாம் இடத்துல சனி திசை தனி சனி புத்தி கிட்டத்தட்ட ஒன்பது மாதத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நகை நட்டெல்லாம் அடகு போக வேண்டும் என்பது விதிப்பயன் வீடுகள் இருந்தாலும் விற்பனைக்கு கொண்டான அமைப்பில் விழிப்புதுங்கி நிற்கிறீர்கள் என்று சொன்னேன் ஐயா உங்கள் நிகழ்ச்சியை நான் பார்த்துட்டு வந்தனுங்க ஆனால் சனி திசை சனி புத்தி எனக்கு ஸ்டார்ட் ஆனது தான் எனக்கு எந்த கடனும் இல்லை நான் நிறைய ஹாப்பியாக இருக்கிறேன் இந்த வீடெல்லாம் என்னை கை விட்டு போகும் பிரச்சனையில் இருக்குது நகை நட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது நிறையா நீட்டாக இருக்கும் ஜுவல்லாம் இருக்குது எந்த இதுலையே நான் எதுவும் இல்லை சும்மா நான் வந்து உங்கள் பார்க்கலாம் தான் வந்தேன் ஜஸ்ட்டு டிவியில் நிறைய கருத்து கடைகளை சொல்கிறீங்களேன்னு சொல்லிவிட்டு அதுபோன்று அவருடைய மனைவி ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தார் சரி என்னதில் ஏதாவது பிழையாக இருக்குமோ இப்படி சொல்கிறீங்களே இப்படி சொல்ல மாட்டேன்னு நிறைய பார்த்துருக்குறேன் உங்களதில் நிறைய நண்பர்கள் அனுப்பிச்சிருக்கிறேன் நிறைய பேர்களுக்கு நல்ல கருத்துக்களையும் தீயதையும் சொல்லியிருக்கீங்க நடந்திருக்கு நன்மையும் தீமையும் ஆனால் எனக்கு கடன் இல்லை அப்படின்னாரு சார் அவர் மனைவி ஜாதத்தை எடுத்து அதே தான் அவங்க மனைவியும் பிறந்து கடகலகனன்னா கடன் கிடையாது நன்மையும் உண்டு தீமையும் உண்டு உடனே கடகலகம் ஐயோ அப்படின்னு நேயர்கள் இதுவாகிடக்கூடாது இல்லையா அதே கட தான் அந்த அம்மையாரவர்களுக்கு செவ்வாயும் புதனும் பத்தாம் இடத்துல தசம கேந்திரத்தில் புதன் தசையும் அந்த அம்மாவுக்கு நடைமுறையில் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு கடனால் வெளி விதிங்கி நிற்கின்னு நகை நட்டெல்லாம் போகணுன்றது இருக்கேன்னு சொல்கிற இதே வார்த்தையை தான் அங்கே சொன்னேன் சரி ரைட் ஐயா சொல்கிறேன்னு சொல்லி அவருக்கு அப்செட் ஆகிட்டு நாலு ஜாதகம் பார்க்க வேண்டிய குழந்தைகளுக்கெல்லாம் பார்க்க வேண்டிய ரெண்டே ஜாதகத்தை பார்த்துட்டு ஃபீஸை கொடுத்துட்டு போயிட்டார் போயிட்டு என்ன பார்க்கறது பதினோரு மாதம் கழிச்சு மீண்டும் என்ன பார்க்கறதுக்கு அந்த அன்பர் வந்தால் நிச்சயமா சார் பதினோரு மாதம் கழித்து அவங்க வாழ்க்கையில் என்ன டேனிங் பாயிண்ட் நடந்ததுங்கிறத பத்தி ஒரு நேர்ட்டே பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இனைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க ஓகே சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதாவது அந்த அன்பர் வந்து மீண்டும் என்னை பதினோரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு என்னை பார்க்க மீண்டும் வந்தார் எனக்கு பார்த்தது எனக்கு நினைவில்லை நிறைய பேர் ஒரு நாளைக்கு பார்க்கறதுனால அந்த அன்பருடைய ஜாதத்தை எடுத்து மீண்டும் வச்சார் வந்தோடனே எனக்கு தான் நிறைய பேர் ஒரு நாளைக்கு பார்க்குறோம் இல்லையா அந்த அடிப்படையில் பார்த்த உடனே அதே மாதிரி கடகலக்கணும் அவருக்கு வந்து சனியினுடைய திசை தானே சனி திசை சனி புத்தி உருண்டு ஓடிக்கிட்டு இருக்குது என்னையா ஏன் கடனெல்லாம் லாக் ஆகிடுச்சா நகை நெட்டெல்லாம் அடகு வச்சிட்டிங்களா வீடு வந்து விற்பனைக்கு உண்டான நிலைக்கு தள்ளப்பட்டீங்கன்னு அன்னைக்கு சொன்னீங்க நான் இல்லைன்னு நான் மறுத்தேன் இன்னைக்கு அது உண்மை ஐயா என்ன காரணம்னா நான் எந்த கடனும் வாங்கலை எந்த நகையும் வைக்கல என்னுடைய மனைவி வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்க எம்ப்ளாயாக இருக்கிறாங்க நல்ல சேலரியில் இருக்கிறாங்க அவங்க யாருக்கோ பணத்தை வாங்கி கொடுத்து நட்பு விஷயத்தில் பழக்க வழக்கத்தில் வேலை நிமித்த ரீதியாக வாங்கி கொடுத்து பத்து லட்ச ரூபா எனக்கு தெரியாமல் சைன் பண்ணி அவங்க வாங்கி கொடுத்துருக்குறாங்க என்கிட்ட சொன்னால் இது பண்ணோம் அந்த பத்து லட்சம் நாளாக 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 குட்டி போட்டு குட்டி போட்டு பெருகி அப்புறம் அங்கே வாங்கி போடுறேன் இங்கே வாங்கி போடுறேன்னு கணவருக்கு தெரியாமல் ஏதோ நடந்துருமோன்னு சொல்லி கந்து வட்டி இந்த ஸ்பீடு வட்டி மீட்ரு வட்டி ஜெட்டு வட்டி வாங்கி கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு லட்சம் ரூபா கடனுங்க வீட்டுக்கு தெரியாமல் அவுட்ஸ்டாண்டிங் வெளியில் வாங்கியிருக்காங்க இந்தம்மாவும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க சொந்த வீடு இருக்குது சொசைட்டியில் நல்லா இருக்கிறாங்கன்னு நினச்சி என் தனக்கு தெரியா கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி இருபத்தஞ்சு லட்ச ரூபா கடன் பண்ணியிருக்காங்க அப்போ விதி பயன் என்பது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம் அறியாமல் இருக்கலாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இந்த கடகலகணத்திற்கு பத்தாம் இடத்திலே தசமகேந்திரத்திலே புதன் தசமகேந்திரத்திலே செவ்வாய் பத்தாம் இடம் தொழிஸ்தானத்திற்கு கை வைத்து பார்த்தால் இந்த கடக மனைக்கு பத்தாம் இடத்திற்கு செவ்வாயே அஷ்டமாதிபதியாகும் பத்தாம் இடத்திற்கு குற்றவியல் ஸ்தானாதிபதியாக யார் வர்றான்னா இந்த புதன் அதனால தொழில் செய்கிற இடத்துல இவங்க கடன் வாங்கி கொடுத்து அதனால அவமான படம் நிந்தனை விதி பயன் பொருளாதார ரீதியான வீழ்ச்சி கணவனுக்கு தெரியாமல் மறைத்திருக்கலாம் அதே போன்று அந்த கணவர் ஜாதகத்துல கடகழகனும் கடகழகனத்திற்கு ஏழாம் இடம் இடத்துல முடிச்சிடலாமா லைஃப் பார்ட்னர் இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரணும் கணவன் மனைவிக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட வேண்டும் இல்லைனா மனைவிக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடக்க வேண்டும் இல்லை மனைவிக்கு ஏதாவது நோய் நொடியால் அவதிப்பட்டு லட்சக்கணக்களை பல லட்சக்கணக்களை செலவு பண்ண வேண்டும் என்று விதிப்பயன் அந்த அடிப்படையில் கடகழகணத்திற்கு பத்தாம் இடத்திலே சனியும் கடகழகணத்திற்கு பத்தாம் இடத்துல சுக்கராச்சாரிய இருக்கும் பொழுது அது தன பாவத்திற்கு கடகழகணத்திற்கு ரெண்டாம் இடம்தான் தனம் பேச்சு பொருளாதார ஸ்தானம் அந்த இரண்டாம் இடத்திற்கு ஆறு குடையாகவும் சனி இரண்டாம் இடத்திற்கு மூணு என்று சொல்லக்கூடிய அந்த என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதி சங்கமித்து தான் இவர்களுக்கு பொருளாதார ரீதியான வீழ்ச்சி என்பது எந்த ரூபத்திலும் வர வேண்டும் அது இந்த ரூபத்தில் வந்திருக்கிறது வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் களக்குறிச்சி பாலாஜி பாலாஜி சார் சொல்லுங்க யாருக்காக கேட்க போறீங்க எங்க அப்பாக்கும் எனக்கும் மூணு பேத்துக்கும் கேட்கணுங்க சார் யாராவது ஒருத்தர் ஒருத்தருக்கு சொல்லுங்க ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் என் அப்பா ராசி மிதுனம் ஓகே புனர்பூசம் நட்சத்திரம் அவருக்கு எப்படி இருக்கு இந்த வருஷம் லக்னம் சார் அம்மா அங்க போயிருந்தா லக்னம் சார் லக்னம் ஆஹ் தேனும் லக்னம் வந்து இதுங்க உத்ராஸ்து இது புனர்பூசம் ஓகே சார் சார் இப்ப உங்களுக்கான விடைகள் கொடுப்பாரு கேட்கலாம் அவர் லக்னம் சொல்லல மிதுன ராசி புனர்பூசன் சொன்னாரு என்ன லக்னங்க தம்பி உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் வரிசையா கேட்டீங்க இருந்தாலும் பரவாயில்ல இந்த லக்னத்திற்கு அடுத்த மாதத்திற்கு அடுத்த மாதம் நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி குரு பெயர்ச்சி என்பது இந்த மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்துக்கு ராசி நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராசி அதிபதி புதன் நட்சத்திராதிபதி குரு அந்த குருவுடைய பலம் வந்து அதாவது நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழுக்கு ஒரு பயிற்சி தகப்பனாருடைய ஸ்தானத்துக்கு அற்புதமான பாக்கிய திரிகோணத்தில் அமர்ந்து நட்சத்திராதிபதி அந்த நட்சத்திரத்தினுடைய அம்சத்தை அந்த சந்திரனை பார்க்கும் பொழுது உடல் ரீதியான பிணிகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகள் இருந்தாலும் குடும்ப ரீதியான மகிழ்ச்சிகள் அற்ற தன்மையாக இருந்தாலும் மீளா பிரச்சனையாக இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய அம்சம் அந்த குரு பார்வை பாக்கியத்திலிருந்து பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு வரவேற்கத்தக்க சொல் அந்த பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் அப்பாவுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் தம்பி அழைத்திற்கு மிக்க நன்றி

அதனோடு என் நெருப்பை எரிய நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல செவ்வாயும் புதனும் அங்கே அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்வில் இருந்தாலும் தாழ்வை கொடுக்கக்கூடிய நேது இதிலிருந்து இவங்க மீண்டு வரக்கூடிய அம்சன்றது நிச்சயமாக குறைவுதான் அதே போன்று சொற்பமாக கடன் வாங்கியிருப்பாங்க அப்படியே படிப்படியாக உருவாய் உருவாய் உருவாகி கோடிக்கணக்கில் உருவாகி கடை தெருவுக்கே வந்ததை நான் பார்த்துருக்கிறேன் கோடிக்கணக்கிலே கடன் வாங்குவார் ஆனால் அதை ஒரு குறிப்பிட்ட காலச்சூழலில் அது கம்ப்ளீட்டாக அடைஞ்சு பல கோடி ரூபாய் ஆதாயத்தை ஈட்டக்கூடியவர்களும் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் மீன லக்னத்திற்கு அந்த சுக்கரன் பாருங்களேன் அந்த வெற்றி ஸ்தானாதிபதியாக வருவார் வெற்றி ஸ்தானத்திற்கே அவரே ஆறு கூடிய சத்ரு ரோகருணாதிபதியோ லக்னத்திற்கு மகாபாவியாக கருதக்கூடியவன் இந்த மீன லக்னத்துக்கு சுக்கரன் அப்படிப்பட்ட மக உன்னதமான அந்த சுக்கரன் அந்த சுக்கரனோட சனியும் சுக்கரனோட புதனும் மிங்கிளாயி இந்த ஆப்போசிட்டான பிளானட்டேரியார்னு அந்த சந்திரன் இந்த செவ்வா இந்த குரு இந்த மூன்று அந்த பாவர்களும் இந்த சுபத்தன்மை வாய்ந்த மூன்று கோள்களை இந்த பாவிகளை இந்த குருகள் பார்க்காமல் குரு பார்வை பார்க்காமல் இருந்துவிட்டால் இவர்களெல்லாம் சென்றடமெல்லாம் இவர்களுக்கு உயர்வு தொட்டதெல்லாம் தாயம் ஒரு கோடி ரூபா கடன் வாங்கி ஒரு தொழில் போட்டு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை இவர்களுக்கு கொடுக்கும் ஆயிரம் கோடி ரூபா முதல் போட்டு ஒன்றுமே இல்லாமல் பஸ்பமாய் நடுத்தருவுக்கு வரணும்னா முதல்ல சொன்ன ஒரு பேட்டர்ன் அப்போது இந்த மீனலக்கணத்திற்கு எதனால் அப்படி மீன மீனலக்கணத்திற்கு பாவி என்று சொன்னாலே சனியை சொல்லலாம் விரையாதிபதியாகவும் ஒருவார் மாரகாதிபதியாகவும் வருவார் இன்னொரு பாவி என்று சொன்னாலே மீன லக்னத்திற்கு சுக பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்திய தோஷத்திற்கு மாலான அந்த புதனை சொல்லலாம் இன்னொரு பாவியை மூணு எட்டு என்று சொல்லக்கூடிய அவமான சின்ன ஸ்தானாதிபதி இப்படி இந்த மூன்றாம் இடத்தை நாம் பகுத்து பார்க்க வேண்டும் மூன்றாம் இடம் தான் ஒரு மனிதனுடைய வீர தீர பராக்கிரம வெற்றி ஸ்தானம்னா இது ஒரு ஸ்தானத்தில் அந்த மூன்றாம் இடத்திற்கு பெயர் உபஜய ஸ்தானத்தில் ஒரு ஸ்தானம் அந்த மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்திற்கு ரெண்டு ஐந்து என்று சொல்லக்கூடிய அது வந்து என்ன ஸ்தானம் சரம் ஸ்திரம் ஸ்திரத்திற்கு அந்த மூணாவது இடத்துக்கு ரெண்டு அஞ்சு கூடிய கிரகம் யாருன்னா புதன் சுக்கரனுக்கு நன்மை பயக்கக்கூடியவன் அதே போன்று மூன்றாவது இடம் வெற்றி ஸ்தானத்திற்கு ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய தர்ம கருமாதிபதியை யார் வருவோம்னா மக உன்னதமான ஸ்தானாதிபதி யாருன்னா அந்த சனி இந்த மூன்று மிங்கிள் ஆகி சந்திரன் செவ்வாய் குரு டச்சு இல்லாமல் இருந்து நடைமுறை அந்த திசை வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் இருபது வருஷம் சுக்கர திசையாகட்டும் இல்லது பத்தொம்பது வருஷம் சனி திசை அவர்கள் வாழ்க்கையில் வரட்டும் அல்லது புதன் திசை ஆக மொத்தம் அந்த சனி திசை பத்தொம்பது சுக்கரன் ஒரு இருபது முப்பத்தி ஒம்பது முப்பத்தொம்பது ஒரு பதினேழு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அவர்கள் அடித்தளமாக ஃபவுண்டேஷனாக கிரகம் உருவாயிரும் ஒரு லட்சத்தை போட்டு பத்து கோடி ரூபா முதல் சம்பாதித்தவர்களையும் பார்த்திருக்கிறேன் பத்து கோடி போட்டு ஒரு லட்சம் கூட சம்பாதிக்காம கடைத்தரவு கொஞ்சம் அப்போ இந்த ஜாதகம்லாம் தன்னுடைய முயற்சியால் ஏராளமான செல்வங்களை தேடி அரசனை போல் வாழக்கூடிய அம்சம் இதே மீன லக்கணத்திற்கு இந்த குரு சுக்கரன் அப்படின்னாவே இந்த மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு இந்த சுக்கரன் ஆறு குடையனா வருவான் மூன்றாம் இடத்திற்கு அஷ்டம யாருன்னு இந்த குரு இந்த குரு சுக்கரன் இந்த மீனலக்கணக்காரனுக்கு கூடி செவ்வாயும் டச் ஆகிட்டான் இவன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவன் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகாது என்று சொல்லுவதைப் போல ஊர்க்குருவி என்பது ஊருக்குள்ளே தானே வந்து அடங்குன்ற மாதிரி இவர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் இவர்கள் வாழ்க்கையில் உயர்வதே இல்லை உயர்வதும் தாழ்வதும் கிரகத்தினுடைய அடிப்படையில் பிறக்கும் பொழுது மண்டி தருகி உருகி தவமாக தவம் இருந்து அந்த கிரகங்கள் அமைய வேண்டும் இங்கெல்லாம் பிறந்து வந்துட்டு இவன் நல்லா இருக்கிறான் ஐயா நான் தான் ஏன் ஏற்றி விட்டேன் ஒன்றுமே இல்லாமல் ஐயா அவன் எங்கேயோ ஐயா அவனுக்கு என்ன கிட்ட இருக்கக்கூடிய அறிவில் பத்து பெர்சென்ட் கூட கிடையாது அந்த அறிவு ஆற்றல் திறமை என்பது வேறு சம்பாதிக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்பது வேறு சரிங்க சார் இப்போ வந்து கடன் வாங்குறாங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம் சொல்லலாம் கவலைப்படாதப்பா அடைச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கலாம் சார் ஆனா அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய எந்த கிரகம் மனதிடத்தை கொடுக்கும் மனதிடம்னாவே ஐந்தாம் இடம்மா எதையும் தாங்கும் இதையும் வேண்டுமென்றால் இதையும் தாங்குவதற்கு ஐந்தாம் இடம் ஒருத்தர் பாருங்கம்மா கடன் வாங்கிக்கிட்டே இருக்கம்மா இந்த பக்கம் வாங்குறான் அந்த பக்கம் வாங்குறான் வாங்குறான் பணம் பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்குது கலங்காத கல்லு கூட கரையும்னுவான் இவன் மனசெல்லாம் கரையவே கரையாது அடவர்ட்டையா பார்த்துக்கலாம் ஐயா என்னையா போக போகுது அப்படியே நான்லாம் ரொம்ப கல் மனசோடெல்லாம் பழகியிருக்கிறோம்மா பார்த்துருக்குறேன் என்னையா இறதயங்கிறது சதையால் ஆன பிண்டம் தானே ஐயா அப்படியே பார்த்தா இத்தனை கோடி ரூபாய் இழந்து கூட மனசு வந்து ஒரு கிரானி உருவாகாம பேனிக் ஆகாமல் அப்படியே திடகாத்திரமான மனசுங்கிறது ஐந்தாம் இடம்தான் இந்த கன்னியா லக்னத்திற்கு அது ஒரு பொருத்தம் இந்த கனியா லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் தான் ஹார்ட் இரதயம் எல்லாத்துக்குமே ஐந்தாம் ஐந்தாம் இடத்த அதிபதி சனி இருக்க மனம் கொண்டவன்றான் அந்த சனி வந்து ஐந்தாம் இடத்திற்கே மாரகாதிபதியாக வருவான் இந்த சந்திரன் சனி நேருக்கு நேராக பார்க்கும்போது இவர்களுக்கு மனசை வந்து துளைக்கக்கூடிய தன்மை இதே செவ்வாய் சனி டச் ஆயிட்டா கல்லு மாறிமா அவங்க எவ்வளவு பெரிய மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் தென்றல் வந்தால் ஒரே மாதிரி ட்ராக் அப்போ எதையும் தாங்குற இதயத்தையும் அங்கே தான் கொடுக்குது எதையும் தாங்காத இதயத்தையும் அங்கே கிரகங்கள் ஊட்டுது தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் நீங்கள் எப்போவுமே சொல்வீங்க ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் தாத்தா பாட்டி அம்மா அப்பா செஞ்ச பாவம்ல பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பேங்க் டெபாசிட் மாதிரி வந்து சேரும்னு சொல்வீங்க இப்போ ஒருத்தருக்கு நாலு பிள்ளைங்க இருக்காங்கன்னா ரெண்டு பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க ஆனால் ரெண்டு பிள்ளைகளுக்கு அந்த ஊழ்வினை ஊட்டப்படலையே சார் அது ஏன் அதாவதுமா சொத்தை வந்து பிரித்து கொடுக்குறோம் நாலு பேருக்கு சரிசமமாக தங்கை ரெண்டு பேர்களுக்கு அண்ணன் தங்கை நாலு பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்கம்மா அந்த சொத்தை வச்சு நாலு பேருக்கு சரிசமமாக பிரித்து கொடுத்து அதில் ரெண்டு பேர் பிழைக்கவே இல்லையே ஏதோ ஒரு ரூபத்தில் இழந்துடுறாங்க இல்லையா ரெண்டு பேர் மட்டும் நல்ல உயரோக்கு வரும் ஒரு அண்ணன் தம்பி மூணு பேருமா அண்ணன் ரெண்டு பேர் நல்ல டேலண்டானவங்கன்னு வச்சுக்கோங்களேன் தம்பி மட்டும் மூணாவது படத்தருக்கான் கொஞ்சம் அண்ணன் இன்னொரு அண்ணன் சொல்கிறத அவர் அப்படியே செவியில் கேட்டுக்கிட்டு ஜாமி போடுறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு ஏக்கர் அவங்க இதில் இருக்குது உதாரணத்துக்கு அப்போது அப்போது நாற்பத்தஞ்சு ஏக்கரில் பதினஞ்சு 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 அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டான் எனக்கு பதினஞ்சு நான் மூத்தவன் உனக்கு பதினஞ்சு வச்சுக்க அவனுக்கு என்ன இழிச்சவன் தானே அவனுக்கு ஒரு பத்து ஏக்கர் மட்டும் கொடுத்துடலாம் அதுவும் மெயினான இடத்துல அவனுக்கு கொடுக்க வேண்டாம் உள்ளே தள்ளி கொடுத்துட்றலான்னு சொல்லி அவன் ஏமாற்றிட்டான் தம்பி வந்து எங்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு அழுதான் அப்போ அவர் பிறந்திருப்பது பாருங்களேன் ரிஷப லக்னம் இந்த ரிஷப லக்னத்திற்கு சுக்கரனும் புதனும் பத்தில் வந்து உக்காந்துருந்து செவ்வா நேரடியாக டைரெக்டாக அந்த செவ்வா புதனை பார்க்கும்போது இவனுக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரணும் பூர்வீக சொத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை பகுத்து பார்த்து தான் கொடுத்தாங்க ஆனால் தம்பிக்கு மட்டும் பத்து அண்ணன் ரெண்டு பேர் அண்ணன் பேர் பதினஞ்சு பதினஞ்சு சரி பிரிச்சுட்டு என்னை ஏமா நடுக்காட்டில் இருக்கிறத கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நடுக்காட்டில் இருக்கிறாரு இல்லை சொர்க்கத்தில் கொடுக்குறது நரகத்தில் கொடுக்குறதெல்லாம் இங்கே இல்லை தம்பி உன்னுடைய விதிப்பயன் நீ மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வரப்போகிற இது எழுதப்பட்டது விதிப்பயன் இது தான் அப்போது இந்த ஜாதத்துக்கு சொத்துல பிரச்சனை உனக்கு வந்துருச்சு அதே மாதிரி அவன் மெயினான இடத்துல என்ன தான் எடுத்துக்கிட்டாலும் இவரு பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றும் உருவாகுது அந்த தசாபுத்தி வருங்காலத்தில் அந்த பிரச்சனை ஒழியும் போது அப்போ பாருங்களேன் அவர் பிறந்த ரிசபழகனும் சனி மூணில் கரெக்டாக சனி ஏறி இருக்க நட்சத்திரம் பாருங்கள் புதனுடைய நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் அப்போ கரெக்டாக சனி திசை சனி புத்தி வருதுமாக பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இவருக்கு ரிலீவ் ஆகி கைக்கு வருது கிட்டத்தட்ட மூணு வருஷத்தில் ஃபேக்ட்ரி ஒரு கல்லூரி அது இது உருவாகி அந்த பத்து ஏக்கரு ஒரு ஏக்கரு எத்தனை ரூபாய்க்கு கேட்குறான் கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபாய்க்கு கேட்குறான் இப்போ பத்து ஏக்கருடைய நிலை என்னாச்சு இவர் கைக்கு மாறும்போது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே உருவாயிடுச்சு அப்போது அவங்களுடைய ஏக்கர் வந்து மெயினில் தான் இருக்குது ஏதோ ஒரு ஒரு மெயின் ச சாதாரணமான மெயின் பெரிய அளவுக்கு டெவலப்பே இல்லை அப்போ என்ன பண்ணுறது ஒருவனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் கிரகங்கள்ல நீ என்ன வாய்ன் வந்திருக்கிறியோ அந்த ரூலோட தான் அப்போ பாருங்கள் இந்த ரிசர்வ் அலக்கணத்திற்கு தன பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவன் முதல் தர யோகாதிபதியாருன்னு அந்த புதனை சொல்லலாம் அந்த லக்னத்திற்கு சனி ஒன்பது பற்ற கூடிய தர்ம கர்மாதிபதி தன பாவத்துக்கு கை வச்சாலும் அது இப்படி இருக்கும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியன்றது ஐந்தாவது இடம் தான்மா புத்திரஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியத்து ஐந்தாம் இடம் கன்னி அந்த கன்னி மனைக்கு கை வச்சால கன்னி ராசிக்கு அந்த பூர்வ புண்ணியத்துக்கு அந்த புதனே கர்மாதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் அந்த பூர்வ புண்ணியத்துக்கு ரெண்டு ஒன்பது என்று சொல்லக்கூடிய தன பாக்கியாதிபதி முதல் திரிகோணாதிபதி தர்மமும் கர்மமும் ஒன்று கூடுனால் சிறந்த தர்ம கர்மம் அப்ப பூர்வ புண்ணியத்துல அவருக்கு தர்ம கர்மாதிபதி மற்றொரு யோகாதிபதி இந்த சனி புண்ணியத்திற்கு மகரமான ஐந்தாம் இடம் எங்க இருந்து நடத்தது மூன்றாம் இடம் வீர தீர பராக்கிரம வெற்றி ஸ்தானத்துல அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி புதனுடைய நட்சத்திரம் புதன் பாருங்க தர்ம கர்மாதிபதி சனி திசை சனி புத்தி ஆளாக முடியுது புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி எல்லாம் அந்த இடம் கிட்டத்தட்ட முதன் புத்தியில் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கேட்ட இடங்கள் இப்போ பன்மடங்கு பன்மடங்கு உருவாகி கிட்டத்தட்ட அவர் நூறு கோடி ரூபாய்க்கு செல்வந்தர் ஆவரார் ஷார்ட் பீரியடில் ஒன்பது வருஷத்தில் எப்படி இங்கே எழுதியிருக்கம்மா அதுதான் ஒரு ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது மூன்று கோள்கள் ஒரு ஜாதகத்தில் நன்றாக அமைந்து விட்டாலே அவர்களுக்கு இந்த ஆப்போசிட்டான பிளானெட் வந்து அழகாக போய் மீதம் இருக்கக்கூடிய நான்கு கோள்கள் இந்த செவ்வாய் இந்த சந்திரன் புதன் சூரியன்லாம் அழகாக அது பேட்டன்லாம் உட்காந்துட்டாவே இவர்கள்லாம் ஏழை வீட்டில் பிறந்தான் என்ன கோடீஸ்வரர் கோமான் வீட்டில் அரசன் வீட்டில் பிறந்தான் இல்லை மிடில் வீட்டில் பிறந்தான் இவர்கள் ஆண்டி வீட்டில் பிறந்தாலும் ஆள வேண்டும் என்பது விதிப்பயன் இருந்து விட்டால் இவர்களுக்கு இப்படிப்பட்ட அம்சம் அதுதான் சொன்ன இந்த மீன லக்னக்காரர்களுக்கு இந்த மூன்றாவது இடத்த அதிபதி சுக்கரன் பாவிதான் இல்லைன்னு மறுக்கல அந்த மூன்றாம் முயற்சி ஸ்தானத்திற்கு தர்ம கருமாதிபதி யாருன்னு கேட்டாவே இந்த புதன் பிளஸ் அந்த சனி இந்த மூன்று கோள்கள் சுக்கரனோட மிங்கிளாகி இந்த செவ்வா சந்திரனுடைய பார்வையோ இல்லை குரு பார்வையோ இல்லாமல் இருந்துட்டாலே இவன் ஏழை வீட்டில் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க கடந்த வாரம் பார்க்கறேன் நேற்றைய தினம் பார்க்கிறேன் இன்னும் நாளை பார்க்க போகிறேன் இன்னைக்கு பார்க்க போறேன் அப்படி கண்ணோட்டமாகவே முன்னோட்டமாகவே தெரியுமா கண்ணோட்டமாக பார்த்த ஒரு குழந்தை மா நீ பெற்ற குழந்தை மாணிக்கம்மா உன் கணவன் தான் உன்னை நாலு ரோட்டில் நடு நிறுத்திட்டு ஓடிட்டாம்மா ஆனால் இந்த ஜாதகம் தாயை கண் இமை போன்று காப்பாற்றக்கூடிய ஜாதகங்கள் அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி யோகத்தோடு பறக்கணும் அப்படி நாங்கள் என்னதான் பண்றதுன்னா பண்ணுறதுன்னா அப்போ தான் ஒரு ஜாதகத்தில் இப்போ பிரசவம்னு நம்ம எடுக்கணும் இல்லையா பிரசவ டைம் குறிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது முதல் குழந்தை சுக பிரசவமாக இல்லை சுகம் இல்லாத ஒரு இந்த பிரசவம் ஆப்ரேஷனான்றது அது முடிவை சார் ரெண்டாவது குழந்தைன்னு ஒன்று பிறக்கும் பொழுது அவங்க முன்னாடியாகவே வாலண்ட்ரியாக வந்து சார் எனக்கு டேட்டு குறித்து கொடுங்க சார் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வருவாங்க ரெண்டு நேற்றைய தினம் கூட இரவு நேரமாகட்டும் பகலாகட்டும் நிறைய பேர்களுக்கு அப்போ தான் அந்த மூன்று கோள்களுடைய அம்சம் ஒரு பூர்வ புண்ணியம் அந்த ஜாதகத்தில் நல்ல யோகமான தாய் தாப்புனுக்கு அந்த அம்சம் இருந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஜோதிடர் தான் தேடி போவாங்க நல்ல கால்குலேஷன் போட்டு எடுக்கிறதும் அதுவும் எப்படி டைம் பார்த்து எடுக்கிறது அது கரெக்டாக இருக்குமா இருக்காதான்றது நிறைய தொகுப்பில் சொல்லியிருக்கேன் அதுக்கும் விதிப்பயன் இருந்தால் தான் டைம் பார்த்து எடுக்க முடியும் டைம் பார்த்து எடுக்கிறேன் எடுக்கிறேன்ற பேரில் அறகுறையாக பார்த்து எடுத்து அவள் மைனஸ் ஆகிறதுனா உன்னுடைய ஜா அதுதான் நல்ல ஜோதிடர்களை தேடி போகணுன்னாலும் உங்களுக்கு அந்த பாக்கியங்கள் அந்த ஸ்தானத்தில் இருக்கணும் உங்களுடைய விதிப்பயனை யாராலும் என்னாலையும் சரி மற்றவர்கள் மாற்ற முடியாது நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம் எவ்வளவோ சொல்லத் துடித்தாலும் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் நெற்குன்றத்துலாம் என்னுடைய அலுவலகம் இருக்கு அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் மீண்டும் அடுத்த இதில் அதாவது மன்னிக்கவும் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுகள் அன்பர்கள் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னி பாலா யூடியூப் இருக்கு அதில் நிகழ்ச்சியை அடுத்த வாரமாகட்டும் அடுத்த வாரம் போத்தலாம் என்று இருக்கிறோம் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜாதகம் சாதகமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு தெளிவான விளக்கத்தை பதிவு பண்ணுங்க சார் மிக்க நன்றி நன்றி அம்மா புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்